வாழ்க்கையில் ஒரு முறை தான் ஏன் தெரியுமா திரும்பி கிடைக்காத ரெண்டு விஷயம் ஒன்று இளமை ரெண்டாவது விஷயம் உன்னுடைய இளமைய காலத்தை திரும்பியும் போக முடியாத காலங்கள் வாழ்கிற வாழ்க்கை எதிரியும் சந்தோஷம் இருக்கணும் வாழ்க்கையில் சோகம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போகும் நாட்கள் நம்மளோட வாழ்க்கையில் தர சில சந்தோஷங்கள் சில கரம் கஷ்டங்கள் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற சில சில சந்தோஷங்கள் மனசுக்கு கசப்பாக இருக்கும் ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் படுற கஷ்டங்களும் துன்பங்களும் இதோட தருணங்கள் நம்மளால் திருப்பினும் கிடைக்காது ஒருத்தருடைய வெறுப்பும் கிடைக்கும் ஒருத்தருடைய அன்பும் கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கரண்மூடாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நானும் சிந்தித்து நீனும் சிந்தித்து வேலைகள் இல்லை ஆனால் நம் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறோம்னு நினைப்பதை விட எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி நினைத்து வாழ்வென்பது நம்மளுடைய சிறப்பு அதேபோல் நம் வாழ்க்கையில் சில சந்தோஷங்கள் சில நாள்கள் மட்டும்தான் இந்த நிமிஷம் இந்த நொடி இவங்க நம்ம நம்மக்கிட்ட இருப்பாங்கன்றது சந்தேகம் தான் அதே போல் எந்த நிமிஷம் நம்மளே எந்த பொருளும் விட்டு போகிறதுக்கும் சாத்தியம் ச கண்டிப்பாக இருக்குது அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த லைஃப் இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு லைஃப்பும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய லைஃபு நீ ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணி வாழு அது உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ஜாயாக ஹாப்பியாக சந்தோஷமாக இரு சரியா ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் வரும் அதை நம்ம ஜெயிக்கணும் அந்த கஷ்டத்தை நம்ம முறியடிக்கும் போது தான் தெரியும் அதோட வழியும் வேதனையும் மாதிரி ஒருத்தரோட வேதனை உன்னுடைய மனசு ரொம்ப புண்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த செயல்களை செய்ய வேண்டாம் ஒருத்தரோட மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னு நினைத்தால் விலைக்கு நெல் அது உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தபடி தள்ளி போய்கிட்டு இருக்கும் சரிங்களா ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சா சத்தியமாக சொல்கிறேன் பத்து முறை தோற்றாலும் சரி ஒரு முறை ஜெயிக்கணும்னு நினப்பு வர்றோம் கண்டிப்பாக தோற்றாலும் சரி ஆனால் ஒரே முடிவு என்னுடைய விளக்கு இது இல்லை என்றால் ஒரு இலக்காக இருக்கும் என்று வாழ்க்கையில் எந்த நிமிஷம் எந்த நொடியிலும் போகலாம் ஆனால் வாழ்க்கையில் நாம் இப்படி இருந்து இந்த பூமியில் என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையில் சரித்திரம் படித்து இந்த நாயகன் என்று படிக்கும் இந்த பூமியில் ஒரு பேர் புகழும் பெற்ற ஒரு நாயகன் யாரும் கேள்விப்பட்டால் நாம் தலைவர் மக்கள் மனதில் இளைஞர் நாயகன் என்று சொல்லப்பட்ட போற்று என் மாண்புமது ஐயா அவர்கள் அப்துல்கலாம் ஐயா அவர்களை சொல்வேன் அவரை போல் பேரும் புகழும் போற்றும் என்றால் நாம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பாதையிலும் சென்று இந்த கடந்து வாழ்க்கையில் எந்த நிமிஷமும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் இருப்பேன் இந்த கண்ணுமுடி நிற்கு என்ன நடக்குமோ அப்படின்னு நினைப்போம் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் இதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணும் அப்பா சித்தப்பா பெரியப்பா இவங்க அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு தெரியாதவன் தெரிஞ்சவன் எல்லாத்தையும் அன்பாக பழகிட்டு போங்க யார் யாரை கூட இருப்பாங்கன்னு தெரியாது சரியா அதனால் இன்பம் துன்பம் கஷ்டம் இது எல்லாமே நம்மளோட இருக்கும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைக்கு எது உதாரணமாக அது செய்யுங்க கெட்டதை மட்டும் செய்யாதீர்கள் கெட்டது செய்யாதீங்க கெட்டது என்பது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு கசப்பாக வலியும் தரும் வழிகள் கரெக்டாக போனால் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக தரும் உன் பாதைகள் அதே போல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பா தங்கை தங்கச்சி சித்தாப்பா பெரியப்பா இவங்களோட சந்தோஷம் சண்டை போடாமல் வாழ்க்கையில் ஜெர்னி பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட அன்பு காசு போனால் நாளைக்கு இன்றைக்கி வருங்க சொந்த பந்தம் விட்டு போவாங்க ஆனால் காசு பார்த்து எதிர்பார்ப்பாங்க